அப்போ எதுக்கு லேடிஸை வந்து உள்ளே விடணும், அவங்களும் நல்ல கேம் வர்றாங்களா? இப்போ எல்லாருடைய மூளையை பார்க்கும்போது அங்கே மாயா தான் பயங்கர பிரெயினியாக இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டாக பொருந்துற மாதிரி தான், அவங்கவுங்க எல்லாம் அழுகாச்சி ஸ்டோரி தான் சொல்கிறாங்க. நேற்று கமல் சொன்ன மாதிரி தான், எதுவும் இன்ட்ரெஸ்டாக உட்காந்து கேட்குற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அவங்க அழுகைய அவங்க இதை சொல்கிறது, நம்ம எத்தனை சீசனில் பார்த்துட்டோம் எல்லாரும் நாங்கள் வந்தோம் இப்படி வந்தோம் அப்படி வந்தோம், இதை எதிர்பார்க்கல. நம்ம எதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும், எல்லாரோடைய இதில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இப்படி வந்தோம் அப்படி வந்தோன்ற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் பெருசாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நானாக நினச்சேன் நிறைய பஸ்ஸர் அனுப்பிச்சு அமைக்கிடுவாங்க, யாரும் யாரோட ஸ்டோரியோ ஃபுல்லாக சொல்ல விட மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா எல்லாருக்கும் அந்த டைம் வரைக்கும் எல்லோரும் கொடுத்ததே கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு. சரி அது க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் க்ளோஸ் பண்ணாமலே வந்து அவங்கவுங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸ்டோரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எல்லோரும் நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை எப்படிங்க அது, அப்போ எதுக்கு லேடிஸை வந்து உள்ளே விடணும், அவங்களும் நல்ல கேம் வர்றாங்களா? இப்போ எல்லாருடைய மூளையை பார்க்கும்போது அங்கே மாயா தான் பயங்கர பிரெயினியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து மாயா வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க பூர்ணிமாவை. இருந்தாலும் பூர்ணிமாவும் நல்லா தான் கேம் விளாட்றாங்க, அவங்களுக்கு நிறைய புரியுது, அதனால் வந்து நல்லா தான் எடுத்துகிட்டு போவாங்க. நேற்று அவங்க அந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக செலக்ட் பண்ணாங்க பாருங்கள், அதுலேயே நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம் அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு மணி மேலே ஏற்கனவே கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த இதில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மணியை போட்டுருவாங்க எப்படியோ ஒரு அந்த எந்த கேட்டகரி கொடுத்தாலும் அதில் மணி டிக் ஆகிடுவார்னு தெரியும். அது மற்றவங்களாம் வந்து நினச்ச மாதிரி கொஞ்சம் யுகேந்திரன், ஆனால் பிரதீப் போயிடுவார்னு தெரியும், பிரதீப்பை மணியும் ஆல்ரெடி தெரியும், ஏதோ ஒன்று டிக் பண்ணி போட்டுருவாங்க உள்ளே. கொஞ்சம் நான் வேறு இதெல்லாம் நாமினேட் பண்ணி போடுவாங்கன்னு நினச்சேன், அக்ஷயா போட மாட்டாங்கன்னு நினச்சானே அக்ஷயா மறுபடியும் போட்டாங்க. அது மட்டும் தான் சரி, அவங்க என்ன யோசிச்சு ஒரு வேளை அந்த வீட்லேயும் இவங்களுக்கு உழவு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னு நினச்சி போட்ட மாதிரி தெரியுது. அது போக போக இந்த வாரம் முடியுமோ தெரியும் எப்படி போட்டிருக்காங்க. ஒஸ்டாவில் இருந்தேன் இது வரைக்கும் மற்ற மினுஷா தான் ஒஸ்டாவில் ஆடிட்டுருக்காங்க, மற்ற நல்லா விளையாடுறாங்க. ஜோவிகாலாம் நல்லா செம்மையாக இருக்குது, இனிமேல் தான் எதிர்பார்க்கணும் ஜோவிகாவோட இதெல்லாம். தெரியல நம்மளுக்கு தெரியல, அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஒரு சப்புன்னு முடிஞ்சாலும் முடியலாம் இல்லைன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி இருந்தாலும் போகலாம். நம்மளுக்கும் என்டர்டைன்மெண்டா போதா அந்த இதோட விட்டுறாங்க, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இல்லை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கெஸ்ஸிங்கே கிடையாது, ஏன்னா எல்லாமே புதுசாக ஒரு இதில் தான் விட்டுருக்காங்க. அதனால் இவங்கள பார்த்துட்டு வரவங்க இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் போடுவாங்கன்னு தெரியுது, பார்ப்போம் எப்படி போடுறாங்க. இந்த வாரம் வினுஷா தான் ஆப்வியஸ்லி அவள் தான் போவாள், அதை தான் வந்து ஒரு வீக்னஸான கண்டென்ஷன் தான் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல. இன்றைக்கி நாமினேஷன் ப்ராசஸிங்கே அவங்க அப்படி தானே தேர்ந்தெடுத்துருக்காங்க, வீக்னஸாக ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு யாருமே போகாதவங்க யார் இருக்காங்களோ அவங்கள நாமினேட் பண்ணி, அப்போ ஆப்வியஸ்லி யார் போவா வீக்னஸாக இருக்கவங்க போயிடுவாங்கன்ற மாதிரி தானே பிளான் போடுறாங்க. இப்போ வினுஷா அதை செலக்ட் பண்ணி இன்ஷா வந்துட்டால் வினுஷா தான் போவா. கமல் சார் வந்து அது கண்டிப்பாக கண்டிக்க வேண்டியது தான், ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அவனுடைய காமெடி வந்து கமல் சார் சொன்ன மாதிரி தான் அந்த பாடி ஷேமிங் பண்ணுறது தான் அவனுக்கு தெரியுது, தெரிஞ்சிட்டும் வந்து மாற்றிக்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அதே தான் பேசுகிறான். அதனால் அது கரெக்டு தான், அது இந்த மாதிரி சொன்னால் தான் வந்து ஏன் நம்ம இத்தனை பேர் பார்க்குறோம்ல, இப்போ நம்மளுக்கும் அது தெரியுதுல அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது கரெக்டு தான், அது கேட்க வேண்டியது தான். கமல் சார் வந்து எல்லோரும் கரெக்டாக கண்டிப்பாக ஆ கரெக்ட், இப்போ இன்னும் இப்போ தானே ரெண்டு வாரம் போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே தான் தெரியும்.